டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கவுன்சிலிங் நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க அதுக்கடுத்து வரக்கூடிய ரவுண்ட்ஸ்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும். ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் நம்மளுக்கு ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 001 ரேங்க்ல இருந்து 19,466 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண. இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரவுண்ட் டூக்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இதுல ரீ அலாட்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ரீ அலாட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதுல உங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த சீட் எனக்கு பிடிக்கல, அந்த காலேஜோ கோர்ஸோ பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலான்னா, இந்த செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ரீ அலாட்மெண்ட்ல உங்க கோர்சஸையோ காலேஜஸையோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் SF டு கவர்மெண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதுல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, இந்த ரீ அலாட்மெண்ட்ல எவ்வளவு கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து ரவுண்ட் டூக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் வந்து 662 சீட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் இதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி அக்டோபர் 4 மேல தான் நம்மளுக்கு இது தெரிய வரும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க தாராளமா கோர்சஸ் காலேஜஸ் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ண எனக்கு சீட்டே அலாட் ஆகல, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க டைரக்டா இந்த செகண்ட் ரவுண்ட்ல வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நான் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணல, இது வரைக்கும் நான் கவுன்சிலிங்கே பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ரேங்க்குள்ள, நான் சொல்றது இந்த ரேங்க்குள்ள இந்த கட் ஆஃப்குள்ள இருந்தீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணலாம்னா, செகண்ட் ரவுண்ட்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அதே மாதிரி இல்ல, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல, இந்த ரெண்டு ரவுண்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல, நான் ரவுண்ட் 2A வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க 2A என்ன பண்ண முடியாது, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்குரிய ரேங்க் மட்டும் கொடுப்பாங்க. யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 19,467 இருந்து 49,000 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது 159.96 இருந்து 130 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அவங்க மட்டும்தான் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமே தவிர, ரவுண்ட் 1 இருந்த ஸ்டூடெண்ட்ஸோ ரவுண்ட் 2 இருந்த ஸ்டூடெண்ட்ஸோ 2A வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த ரவுண்ட் 2A என்ன சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் 2 போக மீதி இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ், கண்டிப்பாக 2A நிறைய செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த சீட்ஸ் மட்டும்தான் இந்த 2A வரும். ஏன் கவர்மெண்ட் சீட்ஸ் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சீட்ஸ் எவ்வளவு, 3,256 சீட்ஸ் தான் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நிறைய பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா, மீதி இருந்தால் தான் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். செகண்ட் ரவுண்டுக்கு அப்படியே நம்மளுக்கு 662 சீட்ஸ் வந்துச்சுனாலுமே அது அங்கேயே செகண்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிருமே தவிர நம்மளுக்கு 2A வந்து வராது. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2A மட்டும் இல்லாமல் 2B கண்டெக்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஃப் சீட்ஸ் 2A, அதாவது ரவுண்ட் 2 போக 2A போக எஸ்எஃப் சீட்ஸ் நிறைய இருந்ததுனால திருப்பியும் மீதி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு கால் ஃபார் பண்ணாங்க. ஸோ நடக்கிறதுக்கு 2B வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2A 2B எல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 5 மேல கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா 2 க்கும் 2A இது ரெண்டையுமே சேர்த்து இந்த மாதிரி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரவுண்ட் 2 முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2A வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2B பாத்தீங்கன்னா, இந்த 2A எல்லாம் முடிஞ்சு காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2B வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போஸ் இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலை, அல்லது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கிறேன் சாய்ஸ் ஃபில்லிங்கை விட்டுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் செகண்ட் ரவுண்டில் தாராளமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சீட் அலாட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் ரவுண்ட் 2 வந்து பார்ட்டிசிபேட் பண்ண
முடியும், ஆனா 2A ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சோ இப்போ வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீ கோர்ஸையும் காலேஜையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ரவுண்ட் சீட்ஸ் அவைலபிலிட்டியா இருந்தா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் காலேஜ் இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் ஓடிபி போட்டு லாக் பண்ணலைன்னா கண்டிப்பா மஸ்ட் அந்த லிங்கை எல்லாருமே கிளிக் பண்ணி நீங்க லாக் பண்ணிருங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.